கடந்த காலத்தில் ஒரு முறையாவது நான் பின்மாற்றத்துக்குள் போயிருக்கிறேன். இரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு முறையாவது நான் பின்மாற்றத்துக்குள் போயிருக்கிறேன். ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறேன். சில பாவங்களில் சிக்கி இருக்கிறேன். ஆண்டவரை வெறுத்து அந்நிய அன்புகளுக்கு நான் அடிமையாய் மாறி இருந்திருக்கிறேன். அப்படி சாட்சி சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். கிட்டத்தட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றாய் உயர்த்துங்கள், நன்றாய் உயர்த்துங்கள். கைகளை கீழே போடுங்க. இப்போ நாம் எல்லாரும் பலவீனர் தான். அந்த காரணியத்தினால் அவர் திருப்பி இழுத்து கொண்டாரே, மறுபடியும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே, நரகத்திற்கு இன்னும் போகவில்லையே, அது அவருடைய காரூண்யம். உம்முடைய அன்பு பெரியது. அவர் நம்மை மறுபடியுமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் அந்த நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் என்று
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா என்று சொல்லுகிறவர்கள், உண்மையாகவே நான் அப்படியே போயிருந்தா எனக்கு என்ன நடந்திருக்கும், நான் நரகத்துக்கு போயிருப்பேன், வஞ்சிக்கப்பட்டிருப்பேன், இயேசு விட்டு தூரமாய் போயிருப்பேன். நீங்களே யோசித்து பாருங்கள், போன வருஷத்துல ரெண்டு வருஷங்களுக்கு முன்பாக இங்க நடந்த யூத் மீட்டிங்ல பங்கெடுத்த எத்தனையோ பேர் இங்க இல்ல, போயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்க. சிலருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, சிலருக்கு இயேசு நம்புறாங்க, ஆனா அந்த முன்னாடி இருந்த அனல் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவங்களுக்குள்ள பாவம் போராடி கொண்டிருக்கிறத சிக்கி விட்டார்கள். கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அவங்களுடைய மனதெல்லாம் மாற்றப்பட்டு அவர்கள் பாவத்தை விரும்பி நேசித்து செய்து கொண்டு அவர்கள் நரகத்தை பார்த்து போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை நேசித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். மெதுவாக, தாளம் இல்லாமல், கைகளை தட்டாமல் நடத்தி வந்த பாதைகளை என்று அந்த அந்த சரணத்தை மாத்திரம் நாம் நெடுமுழங்காலில் நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமாக. ஆண்டவர் விடுவிக்காமல் போயிருப்பார் என்றால், ஆண்டவர் இரக்கம் பாராட்டாமல் அன்பு செலுத்தாமல் பின்னாடி வந்து அவர் நம்மை ஏற்ற நேரத்தில் பிடிக்காமல் இருந்திருப்பார் என்றால், அடுத்த நொடியில் குழிக்குள்ள விழுந்திருப்போம், அடுத்த நொடியில் பாதாளத்துக்குள் விழுந்திருப்போம். உங்களுக்கே தெரியுமே, விரும்பி பாவம் செய்ய போன சில சூழ்நிலைகள் உண்டு, ஆண்டவர் தடைகளை ஏற்படுத்தி அது நடக்காதபடிக்கு அது வாய்க்காமல் போனது, அது அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை தயவு பெரியது. தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக சமயத்துக்கேற்ற சகாயராய் காப்பாற்றுகிற கர்த்தருக்கு நம் கண்ணீரோடு நன்றி செலுத்துவோம். சபையோரே, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்புள்ளவர். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லையே. அவர் ஒரு படி நீ எவ்வளவாய் தூரமாய் போனதான் என்னுடைய பிள்ளை என்று தள்ளிவிட்டிருக்க வேண்டும், ஆனால் தள்ளவில்லை. அவர் அணைத்தார், அவர் மன்னித்தார், அவர் சேர்த்து கொண்டார், அவர் அடித்தார், ஆனால் வெறுக்கவில்லை. இன்றைக்கும் நேசிக்கிறார். நம்முடைய பூமியில் அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் அவர் தான் இயேசப்பா. அவரை ஒரு நிமிடம் அப்பா என்று கூப்பிடுவோமாக. அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஆண்டவர் பிசாசு திருடன் கொலைகாரன், நம்முடைய ஆத்மாவை திருடி கொலை செய்து அழிக்க முடியாத வந்தவன், ஆனால் கர்த்தர் அப்பா நம்மை ரட்சித்தார். அந்த அப்பாவை நாம் வாழ்த்துவோமாக, இயேசப்பாவை துதிப்போமாக, அவருக்கு நன்றி செலுத்துவோமாக, அவருக்கு அப்பா என்று கூப்பிடுவோமாக. அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்க இந்த பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமை விட்டு விலகாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு, மோசம் போகாதபடிக்கு நீர் பாதுகாத்தீரே அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை அப்பா நன்றி, நன்றி அப்பா. கண்ணீரோடு நன்றி சொல்லி பாடுவோமாக. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது அந்த பாதை நினைவுகள், இயேசுவை விட்டு தூரமாய் போன அந்த நாளை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் காப்பாற்றினார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கைகளை தட்டி அனாதி பெரியது.
Thank you, Jesus. We praise you, Lord. Oh, Ramau Shabakara Mankala Maria Sabakala Maniam today. Thank you, Jesus. Nancy Chinna Vaisala, Naria Ketas upon a papa Yaro Naturatra Madri, Oda Mudia the Madri Nila when the dance adramari, couple and Tana Adit, Anganga Woody to compay Kanavagula Papen and Abdi Bayatodi Rimbu, Chinna Vaisala, Anal, Urnal, Ura Sopanate Kanden, Anagar and Naturati Kundurikaral. ஓட முடியவில்லை கிட்ட வந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பன் எங்கேயோந்தோ தூரம் வந்து என்னை கட்டிப்பிடிச்சு இது என் பிள்ளை என்று அவர் உரிமை பாராட்டினார் அந்த டைமில் அவர்கள் கிட்ட வர முடியவில்லை அப்பொழுது நான் உணர்ந்தேன் அது என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் அல்ல அவர் பரம தகப்பன் அதே தகப்பன் தான் நமக்கு எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறார் அவர் இதுவரைக்கும் கிருபையினால் நம்மை பாதுகாத்து வந்தார் எத்தனையோ முறை நம்முடைய ஆத்மாவை பிடுங்க நரகத்திற்குள் தள்ள ஆபாசத்திற்குள் சிக்கி கொண்டு நாம் தவித்த நாட்கள் உண்டு ஆனால் அவருடைய அன்பு பெரியது அவர் நம்மை பாதுகாத்தார் அவருடைய இரக்கம் பெரியது அவர் நம்மை அனைத்த என் பிள்ளை என்று உரிமை பாராட்டி அவர் மறுபடியும் சேர்த்துக் கொண்டாரே உந்தன் அன்பு பெரியது உந்தன் இரக்கம் பெரியது உந்தன் கிருபை பெரியது உந்தன் தயவு பெரியது உந்தன் அன்பு பெரியது உந்தன் இரக்கம் பெரியது உந்தன் கிருபை பெரியது உந்தன் தயவு பெரியது உந்தன் அன்பு பெரியது உந்தன் இரக்கம் பெரியது உந்தன் கிருபை பெரியது உந்தன் தயவு பெரியது உந்தன் அன்பு பெரியது நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே Thank you, Jesus. Thank you, Jesus. We thank you, Jesus. En pillaye, nee un irudhayathin aalathil avargal viduvikkapattirukkalam. Enakku innum vidudhalai kidaikkavillai endru nee sollikondirukkirai. Naan un irudhayathin sathathai ketten. Unakkum vidudhalai undu. Avargalukku naan devanai irundhen. Unakkum naan devanai iruppen. என்னுடைய கரம் குறுகி போகவில்லை உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் வா என்னை நம்பு என்னை அணைத்துக்கொள் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் இப்பொழுது சில வாக்கு தத்துவங்களை உச்சரிக்க போகிறோம் அதற்கு பிறகு ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் அது நம்முடைய வாயின் உச்சரிப்பாய் மாறி இத்தனை பேர் உச்சரிக்கும் போது இதெல்லாம் பட்டயமா மாறும் அதனால இது நூற்று கணக்கான பட்டயமாக நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் பில்லி சூன்யங்கள் சாபங்கள் பிசாசுடைய கட்டுகள் எல்லாமே நிர்மூலமாகும் ஒருவேளை நம்முடைய ஆத்மாவின் கைகள் ஏதாவது பிசாஸ் கட்டியிருப்பான் என்றால் கண்ணை கட்டியிருப்பான் என்றால் அந்த கட்டிலிருந்து அந்த குருட்டாட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக விசுவாசத்தை பலப்படுத்துவோம் நம்முடைய ஆயுதங்களை எடுப்போம் அவர் சகோதரன் வா மைக்கேலை வாசிக்கும் போது திருப்பி திருப்பி அதை சொல்லணும் அவர் பாதி சொல்வார் நாம் திருப்பி சொல்லணும் நம்ம பாதி அவர் திருப்பி சொல்வார் நம்ம சொல்லணும் அந்த முழு வாக்குத்தத்தை படித்த பிறகு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் ரைட் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எனக்கு பலன் உண்டு ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ரம் 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 Jotra, 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 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஸ்தோத்ரிப்போம்
சோத்ரம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் நம்ம அந்த வாக்கு தத்துவங்களை வாசிக்கும் போது அதை திருப்பி சொல்லும் போது விசுவாசத்தோட சொல்லணும். ஸ்தோத்திரம் பண்ணும் போது விசுவாசத்தோட சொல்லணும். அதுதான் இந்த பட்டயத்தினுடைய கூர்மை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்ரிப்போம். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே. மகிழ்ந்து கழிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்ரிப்போம். என் சத்ருவே,
சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பே நான் இருளிலே உட்கார்ந்தாலும் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் ஸ்தோத்ரிப்போம் சோத்ரம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை அது உன்னை அணுகுவதில்லை ஸ்தோத்ரிப்போம் Thank you, Jesus. இதோ போரடிக்கிறதுக்கு போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன் பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் ஸ்தோத்ரிப்போம் கடைசி நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியே கர்த்தர் என்றார் நானே உன் பரிகாரியே கர்த்தர் என்றார் ஸ்தோத்ரிப்போம் ஜீவனுள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும் ஜீவனுள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும் நாம் என்ன பாடினோம் கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதிப்பேன் அதன் விளைவாக நித்திய நாட்களை நிலைத்திருப்பேன் அந்த அர்த்தம் நான் இந்த நைட் பிரேயருக்கு வந்து கர்த்தருடைய வீட்டில் களிப்புடன் நான் துதித்து விழித்திருந்து ஜெபித்து அதன் விளைவாக நான் புறப்பட்டு போகும்போது அங்கே நித்தியம் எனக்குள் உருவாகும் நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன் எந்த சத்ரு என்னை தொட முடியாது நான் பறப்பேன் நான் ஓடுவேன் நான் அனுப்பேன் நான் சோர்ந்து போக மாட்டேன்
கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் thank you Jesus stotram yesuve stotram yesuve stotram yesuve stotram thank you Jesus thank you Lord thank you Jesus amen we praise you இது இந்த ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் சித்தமானால் சண்டே உங்களுக்கு தரும் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று எடுத்துட்டு போங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை வாசித்தா போதும் விசுவாசத்தில் அப்படியே நீங்கள் அப்படியே சொல்லுங்க ஒரு முறை இல்லை ஒரு ஒரு வசனத்தை ஒரு மூணு நாலு முறை சொல்லுங்க அடுத்தது மூணு நாலு முறை அடுத்தது மூணு நாலு முறை இப்படியே சொல்லிட்டு இருங்க பட்டுன்னு கட்டு உடையும் நீங்கள் அதை நம்புங்க அதை விசுவாசத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நடக்கும் என் லைஃப்பில் நடந்திருக்கு அதனால கர்த்த நமக்கு இந்த வாக்கு தத்துவங்களை ஆவியின் பட்டயமாய் தந்திருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் கர்த்தருடைய வசனங்களை உச்சரிக்கிற நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் Stotram, 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 இதுவரைக்கும் ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் Stotram, 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 Yesu, stotram, Yesu, stotram, Yesu, stotram, Yesu, stotram, Yesu, stotram. Undan naamam solli, undan anbil mulgi, umakkai vaazha vendum. Siluvai Yesu mandu, sinnaiyile jeyithu, suthanaga maara. சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும் அருள் தாருமே பெருந் தாருமே அருள் தாருமே பெருந் தாருமே அனல் மூட்டுமே என்னை மாற்றுமே
சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். சிலுவையே சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். உந்தன் நாமம் சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். சிலுவையே சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும். உந்தன் நாமம் சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். சிலுவையே சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும். Lift up our voice and sing and clap our hands. Ellavarum nam shabdam uyarthi paadi kai edichu chernu paada. As you know, there's no drum here, so you have to clap your hands and give the rhythm. Ivide pratheeche drums onnum illathondu ningal thanne kai edichu paadi paattinu thaalam nalganam. Clapping the hands is not only for rhythm, it's part of worship. The Bible says clap your hands and sing. കൈയടിക്കുന്നത് അത് താളത്തിന് വേണ്ടി മാത്രമല്ല, വേദപുസ്തകം വചനം പറയുന്നതിനനുസരിച്ച് നിങ്ങൾ കൈതാളങ്ങളോടുകൂടി കർത്താവിനെ പാടി സ്തുതിക്കണം. We all clap our hands and sing loudly. അഗേൽ നാം എല്ലാവരും കൈയടിച്ചപ്പോൾ ഉച്ചത്തിൽ പാടാം. ഉന്ദൻ നാമം ചൊല്ലി ഉന്ദൻ അൻപിൽ മുഴി ഉമക്കായി വാഴവേണ്ടും. സിലുവയെ സുമന്ത് സിന്ദയിലെ ജയിത്ത് സുത്തനാക മാറവേണ്ടും. ഉന്തൻ നാമം ചൊല്ലി ഉന്തൻ അൻപിൽ മുഴി ഉമ്മക്കായ് വാഴ വേണ്ടും. സിലുവയെ സുമന്ത് സിന്തയിലെ ജയിത്ത് സുത്തനാക മാറവേണ്ടും. അരുൾ താകുമേ சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். சிலுவையே சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும். உந்தன் நாமம் சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். சிலுவையே சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். உந்தன் நாமம் சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். சிலுவையே சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும். உந்தன் நாமம் சொல்லி உந்தன் அன்பில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும்.
இயேசுவின் நாமம் அன்று பாரினில் உயர்ந்திடட்டும். இயேசுவின் நாமம் அன்று பாரினில் உயர்ந்திடட்டும். Now we are going to close our eyes and sing. നമുക്ക് എല്ലാവർക്കും ഇപ്പോൾ കണ്ണുകൾ അടച്ച് പാട്ട് പാടാം. The second stanza says, കോട്ടകൾ തകർന്നിടത്തും, let the fortresses be broken. രണ്ടാമത്തെ ചരണത്തിൽ നാം പാടിയതുപോലെ കോട്ടകൾ തകർന്നിടട്ടെ, അഥവാ എല്ലാ ശത്രുവിന്റെ കോട്ടകളും തകർന്നിടണം. And let the flags of victory be hoisted. എല്ലാ ജയത്തിന്റെ കൊടികളും നമ്മുടെ മധ്യെ പറന്നുയരണം. And let the name of Jesus alone be glorified in us. യേശുവിന്റെ നാമം മാത്രം നമ്മുടെ മധ്യത്തിൽ ഈ ഭൂമിയിൽ ഉയർത്തപ്പെടണം. What are these fortresses? ഈ കോട്ടകൾ എന്താകുന്നു? So many things that are going on in our mind. നമ്മുടെ മനസ്സിൽ കൂടി കടന്നുപോകുന്ന അനേക കാര്യങ്ങൾ. Recently one young girl said, അടുത്തിടെ ഒരു യവനക്കാരിയായ പെൺകുട്ടി പ്രകാരം പറഞ്ഞു, Brother, I saw some videos now that's coming in my mind, I feel like I'm going mad. Brother, ഞാൻ ചില വിശ്വാസികളെ കണ്ടു, എന്നാൽ videos, I saw some videos, ഞാൻ ചില വീഡിയോകൾ കണ്ടു, അതിപ്പോൾ കണ്ടു കഴിഞ്ഞതിന് ശേഷം ഞാൻ എനിക്ക് ഭ്രാന്ത് പിടിക്കുന്നത് പോലെ തോന്നുന്നു, എന്റെ മനസ്സിൽ അതെപ്പോഴും നിറഞ്ഞു നിൽക്കുന്നു. സോ ഓൾ ദീസ് തിങ്സ് ദാറ്റ് വി സീ ആൻഡ് ഹിയർ ആൻഡ് ഇന്ററാക്ട് വിത്ത് ദേ പ്ലേ വിത്ത് അവർ മൈൻഡ്സ് വെൻ വി കം ആൻഡ് സിറ്റ് ഇൻ ഗോഡ്സ് പ്രസൻസ് ദേ വിൽ കം ആൻഡ് ഇന്റർഫിയർ. ആകയാൽ നാം കാണുകയും കേൾക്കുകയും ഇടപഴകുകയും ചെയ്യുന്ന അനേക കാര്യങ്ങൾ നമ്മുടെ മനസ്സിൽ കടന്നുകൂടി നാം ദൈവസന്നിധിയിൽ കടന്നു വരുമ്പോൾ അതെല്ലാം നമ്മെ അസ്വസ്ഥമാക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. സോ വിൽ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ലിഫ്റ്റ് അപ്പ് അവർ ഹാൻഡ്സ് ആൻഡ് ഓഫർ അബൌട്ട് 100 പ്രൈസസ് ടു ഗോഡ് ദാറ്റ് ദോസ് ഫോർട്രസസ് മൈറ്റ് ബി ബ്രോക്കൻ. ആകയാൽ പാട്ട് പാടുന്നതിന് മുമ്പേ നമുക്ക് എല്ലാവർക്കും ഇപ്പോൾ കരങ്ങൾ ഉയർത്തി ഇങ്ങനെയുള്ള സകല കോട്ടകളും തകർന്നു വീഴേണ്ടതിനായി ശക്തിയോടെ ഒരു 100 സ്തോത്രം ചെയ്താട്ടെ. സ്റ്റാൻഡ് ഓൺ യുവർ നീസ് ആൻഡ് ലിഫ്റ്റ് അപ്പ് യുവർ ഹാൻഡ്സ് ആൻഡ് പ്രൈസ് ഗോഡ് 100 ടൈംസ്. എല്ലാവരും മുഴങ്കാലിൽ നിന്ന് കരങ്ങളെ ഉയർത്തി ഇപ്രകാരം ശക്തിയായി സ്തോത്രം ചെയ്യാം. As you praise God, let those fortresses be broken. നിങ്ങൾ സ്തുതിക്കുമ്പോൾ തന്നെ സ്തോത്ര ശബ്ദം മുഴങ്ങുമ്പോൾ തന്നെ അങ്ങനെയുള്ള എല്ലാ കോട്ടകളും തകർന്നു വീഴുവാൻ ഇടയാകണം. When you praise God, think of your savior, your almighty God, bring him before you. നിങ്ങൾ കർത്താവിനെ സ്തുതിക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ രക്ഷകനെ, നിങ്ങൾക്ക് വേണ്ടി ജീവൻ നൽകിയവനെ നിങ്ങളുടെ കണ്ണിനു മുമ്പിൽ ആത്മാവിൽ നിങ്ങൾ കൊണ്ടുവരിക. Remember his power and praise him. അവന്റെ ശക്തി എന്തെന്ന് നിങ്ങൾ മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് അവനെ നിങ്ങൾ സ്തുതിക്കുക. Some of you can't even close your eyes. നിങ്ങളിൽ ചിലർക്ക് ഇപ്പോൾ കണ്ണുകൾ അടയ്ക്കാൻ കൂടി സാധിക്കുന്നില്ല. But that fortress is going to be broken in Jesus name. എന്നാൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇപ്പോൾ ആ കോട്ടകളും തകർന്നു വീഴുവാൻ പോകുന്നു. Some of you are not able to concentrate. ചിലർക്ക് ഇപ്പോൾ ശ്രദ്ധ കേന്ദ്രീകരിക്കാൻ കഴിയുന്നില്ല. But as you praise God, that fortress will be broken. എന്നാൽ നിങ്ങൾ കർത്താവിനെ സ്തുതിക്കുമ്പോൾ അങ്ങനെയുള്ള സകല കോട്ടകളും തകർന്നു വീഴുവാൻ പോകുന്നു. Oh man of God, praise God. ഓ ദൈവപുരുഷാ, ദൈവമക്കളെ, കുഞ്ഞുങ്ങളെ, നിങ്ങൾ ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. Oh soldier of Jesus Christ, praise God. യേശുക്രിസ്തുവിന്റെ പടയാളിയെ, നിങ്ങൾ കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. സ്തോത്രം, 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 ആമേൻ. ലൗഡർ, ലൗഡർ, പ്രൈസ് ഗോഡ്, ലൗഡർ. എല്ലാവരും ഉച്ചത്തിൽ ഉച്ചത്തിൽ സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. സ്തോത്രം, 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 ശബദുവാന മൗസംതുദ സ്തോത്രം, 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 ശിരബക്തുനം കസംതുനി ബിഗനം ഔഷമം കരമാനിയംതുദ സ്തോത്രം, 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 സ്തോത്രം. As you are praising God, നിങ്ങൾ ദൈവത്തെ സ്തുതിക്കുമ്പോൾ തന്നെ God's presence is intensifying in this place. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ഇവിടെ അധികമായ തീവ്രമായ നിലയിൽ നമ്മുടെ മധ്യ ഇറങ്ങി വന്നിരിക്കുകയാണ്. As his presence intensifies, all these fortresses will be scattered. ദൈവ സാന്നിധ്യത്തിന്റെ തീവ്രത നമ്മുടെ മധ്യത്തിൽ വർദ്ധിക്കുമ്പോൾ തന്നെ പിശാചിന്റെ സകല കോട്ടകളും തകർന്നു വീഴുവാൻ ഇടയാകും. Just few more seconds, praise God. അല്പസമയം കൂടി, ചില നിമിഷങ്ങൾ കൂടി ചേർന്ന് സ്തോത്രം ചെയ്യാം. Praise him because your God is an almighty God. നിന്റെ ദൈവം സർവശക്തനായ ദൈവമായത് കൊണ്ട് ചേർന്ന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. Because he's a holy God. അവൻ വിശുദ്ധനായ ദൈവമായത് കൊണ്ട് ചേർന്ന് സ്തോത്രം ചെയ്യാം. സ്തോത്രം യേശുവേ, സ്തോത്രം.
Now you're going to clap your hands and sing. ഇപ്പോൾ നിങ്ങൾ കൈയടിച്ച് നാം എല്ലാവരും ചേർന്ന് പാടുവാൻ പോകുന്നു. You know our warfare is not with swords and knives and sticks and guns. അതെ, നമുക്കറിയാം നമ്മുടെ പോരാട്ടം, നമ്മുടെ യുദ്ധം കത്തിയും കുന്തവും വാളും പരിചയും ഇങ്ങനെയുള്ള അക്ഷരീകമായ വസ്തുക്കളെ കൊണ്ടല്ല. Our weapon is clapping our hands and singing and shouting praise the Lord. നമ്മുടെ ആയുധങ്ങൾ കൈ തട്ടുന്നത്, നാം ഉച്ചത്തിൽ പാടുന്നത്, ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നതൊക്കെ ആകുന്നു. So clap your hands, that's your weapon. ആകയാൽ ഇപ്പോൾ കൈയടിക്കുക, കൈയടിച്ച് ചേർന്ന് പാടുക, അതാകുന്നു നമ്മുടെ ആയുധം. Sing loudly, that's your weapon. ഉച്ചത്തിൽ ശബ്ദമുയർത്തി പാടുക, അതൊരു ആയുധമാകുന്നു. Believe in your powerful Jesus, that's your weapon. നിന്റെ ശക്തിയേറിയ യേശുവിൽ നീ വിശ്വസിച്ച് പാടുക, അതൊരു ആയുധമാകുന്നു. കോട്ടകൾ തകർന്നിടട്ടും, കോടികളും പറന്നിടട്ടും, കോട്ടകൾ തകർന്നിടട്ടും, കോടികളും പറന്നിടട്ടും. യേശുവിൻ നാമം മന്ത്രേ പാരിനിൽ ഉയർത്തിടട്ടും, യേശുവിൻ നാമം മന്ത്രേ പാരിനിൽ ഉയർത്തിടട്ടും. കോട്ടകൾ തകർന്നിടട്ടും, കോടികളും പറന്നിടട്ടും, കോട്ടകൾ തകർന്നിടട്ടും, കോട്ടകൾ തകർന്നിടട്ടും, കൊടികളും പറന്നിടട്ടും, കോട്ടകൾ തകർന്നിടട്ടും, കൊടികളും പറന്നിടട്ടും. Thank you Jesus. Yarama sankarama shabala dia sabankarama yaturama sabakaramani antuda. Thank you Jesus, we praise you. Amen. Don't feel shy. ഇപ്പോൾ നിങ്ങൾ ലജ്ജിക്കരുത്. Don't be afraid. ഇപ്പോൾ നിങ്ങൾ ഭയപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. Fear and shyness are weapons of the devil. ഈ ഭയവും ലജ്ജയും എല്ലാം പിശാചിന്റെ ആയുധങ്ങളാണ്. You're clapping your hands and you're speaking in tongues are weapons of Jesus Christ. എന്നാൽ നിങ്ങൾ കൈയടിച്ച് ആത്മാവിൽ നിറഞ്ഞ അന്യഭാഷയിൽ പാടുന്നതോ അത് യേശു നൽകിയ ആയുധങ്ങളാകുന്നു. Who is going to win in your body? നിന്റെ ശരീരത്തിൽ ആർ വിജയിക്കുവാൻ പോകുന്നു? Who is going to win in your mind? നിന്റെ മനസ്സിൽ ആർ വിജയിക്കുവാൻ പോകുന്നു? Who is going to win in your future? നിന്റെ ഭാവിയിൽ ആർ വിജയിക്കുവാൻ പോകുന്നു? Let the Holy Spirit control your body. പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ ശരീരത്തെ നിയന്ത്രിക്കും. Let the Holy Spirit control your mind. പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മനസ്സിനെ നിയന്ത്രിക്കട്ടെ. Let the Holy Spirit control your future. പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ ഭാവിയെ നിയന്ത്രിക്കട്ടെ. Thank you Jesus. Sirabau shadari bantudankala sibara bantudankala riyama sabruhanya rabau shabankala mani antuda. Thank you Jesus. Yesu stotra Yesu shidarabakala basabakara mana mankala antuda riyala basabarna antudankara. Thank you Jesus. Amen. Now we are going to sing the Malayalam song. Just be on your knees. Continue to be on your knees. നിങ്ങൾ മുഴങ്ങാലിൽ തന്നെ നിൽക്കുക. മലയാളം പാട്ട് കൂടി പാടി നമുക്ക് പാടാം. Most of you know it by heart, so just close your eyes and sing. ഏറെക്കുറെ എല്ലാവർക്കും ഈ പാട്ട് കാണാതെ അറിയാവുന്നതാണ്. അതുകൊണ്ട് എല്ലാവരും കണ്ണടച്ച് തന്നെ പാടുക. It's a song we are making a decision.
ഇത് ഒരു തീരുമാനം എടുക്കുന്ന ഒരു ഗാനമാകുന്നു. Lord, I've been loving so many other people, so many other things, but today I make a decision. I will love you more than everything else. കർത്താവേ, ഞാൻ അനേക വ്യക്തികളെ അനേക വസ്തുക്കളെ ഒക്കെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്, പക്ഷേ ഇനി ഞാൻ പൂർണ്ണമായി ഞാൻ നിന്നെ മാത്രം സ്നേഹിക്കും എന്ന് ഒരു തീരുമാനമാകുന്നു ഈ പാട്ടിലുള്ളത്. Close your eyes and join us and make this decision towards Jesus. ആകയാൽ ഇപ്പോൾ എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ച് തീരുമാനത്തോടു കൂടി എല്ലാവരും നമുക്ക് ചേർന്ന് പാടാം. സ്നേഹിച്ചിടും ഞാൻ അധികമധികമായി ആരാധിക്കും ഇനിയും ആവല. സ്നേഹിച്ചിടും ഞാൻ അധികമധികമായി ആരാധിക്കും ഇനിയും ആവല. മുഴുമനസോട് ആരാധിക്കും മുഴുവൻ ആരാധിക്കും 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 ആരാധിക്കും. സ്നേഹിച്ചിടും സ്നേഹിച്ചിടും ഞാൻ അധികമധികമായി ആരാധിക്കും ഇനിയും ആവലായി. സ്നേഹിച്ചിടും ഞാൻ അധികമധികമായി ആരാധിക്കും ഇനിയും ആവലായി. മുഴുമനസോട് ആരാധിക്കും മുഴുബലത്തോട് സ്നേഹിച്ചിടും ആരാധിക്കും 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 ആരാധിക്കും. മുഴുമനസോട് മുഴുമനസോട് ആരാധിക്കും മുഴുബലത്തോട് സ്നേഹിച്ചിടും ആരാധിക്കും 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 ആരാധിക്കും. മുഴുമനസോട് മുഴുമനസോട് ആരാധിക്കും മുഴുബലത്തോട് സ്നേഹിച്ചിടും ആരാധിക്കും 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 Thank you Jesus. Thank you Jesus. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram. Amen. Hallelujah. Hallelujah.